வணக்கம். இது ஜாப்பனீஸ் ஆல்பாபெட். இப்போ பாருங்கள், ஹிரகனா கட்டகனா. ஹிரகனா கட்டகனாவில் இப்போ ஆல்பாபெட் உயிரெழுத்துக்களை நாம் எழுத போகிறோம். இந்த ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழில் எழுதுறது போல தான். ஆ, இது ஆ, இது ஈ, ஊ, ஏ, ஓ, ஓ, இது ஃபஸ்ட்டு, இது ரெண்டு, இது மூணாவது கோட் ரெண்டு, இது ரெண்டு ஸ்ட்ரோக்கு, இது மூணு ஸ்ட்ரோக்கு, இது மூணு ஸ்ட்ரோக்கு. ஆ, இ, உ, ஏ, ஓ. இப்போ அடுத்தது பாருங்கள், ஆல்பாபெட்டு தான், கட்டகானா. இது ரெண்டு ஸ்ட்ரோக்கு. ஆ, இ, உ, கே, மூணு ஸ்ட்ரோக் இது. கட்டகனாவில் ஓ, இது ஜப்பானீஸ் ஆல்பாபெட்டில் பாருங்கள், ஆ, இ, ஓ, ஏ, ஓ. ஹிரகனா கட்டகனாவில் ஒரே நேரத்தில் ரெண்டு வகையான உயிரெழுத்துக்களை தமிழ் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆ, இ, ஓ, ஏ, ஓ. ஆ, இ, ஓ, ஏ, ஓ. மறுபடியும் ஒரு முறை எழுத்துக்கள் எப்படி எழுதணும்னு வாட்ச் பண்ணுங்கள். ஆ, இ, உ, ஏ, ஓ. இது ஹிரகனாவில் ஆல்பாபெட் உயிரெழுத்துக்கள் ஸ்ட்ரோக்கு. மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன்,
இதில் மூணு ஸ்ட்ரோக், இதில் ரெண்டு, இதில் ரெண்டு, இதில் மூணு. ஓவில் ஒரு மூணு ஸ்ட்ரோக். இப்போ கட்டக்கனாவில் உயிரெழுத்துக்களை பாருங்கள். ரெண்டு ஸ்ட்ரோக்கு. ஆ, இ, உ, இது ஏ. ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழில் ஜப்பனீஸ், ஜப்பானிய மொழியை நீங்கள் தமிழில் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப இலகுவாக இருக்கும், அதாவது எளிமையாக இருக்கும். ஆ, உ, ஆ, இ, உ, ஏ, ஓ. தமிழில் 12 எழுத்து, ஜப்பனீஸில் வெறும் 5 எழுத்து தான். தமிழில் இருக்கக்கூடிய குறில் எழுத்துக்கள் 5 எழுத்துக்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. செக் பண்ணிங்க, தமிழில் உள்ள குறில் 5 எழுத்துக்களை மட்டுமே இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆ, இ, உ, ஏ, ஓ.